இன்று செப்டம்பர் மாதம் 9 நாள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் அலைந்தேன், அறியாமல் தெரிந்தேன், என் நேச தேடி வந்தே, எங்கோ நான் அலைந்தேன், அறியாமல் தெரிந்தேன், என் நேச தேடி வந்தே, நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர், நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர், நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. இரக்கத்தின் ஊற்றாகி எம் தேவனே, இன்னல்கள் நீக்கி இனிமை தருகின்ற எங்கள் ராஜாவே, இதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உலகம் முடியும் மட்டும் உன்னோடு இருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன எங்கள் அன்பு தெய்வமே, எங்களுக்காய் உமது முழு அன்பையும் வெளிப்படுத்த கல்வாரி மலையில் கரம் நீட்டி எங்களை ரத்தம் சிந்தி எங்களை மீட்டு கொண்ட ராஜாவே, உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். நன்றி இறைவா, நன்றி. நீ செய்து வருகின்ற எண்ணற்ற நன்மைகளுக்கு நன்றி. நீ காட்டுகின்ற பரிவுக்கும் இரக்கத்திற்கும் நன்றி. நன்றி ஆண்டவரே. அப்பா பிதாவே, எங்களை முற்றிலும் அறிந்திருக்கிற தேவனே, எங்களை நீர் தொடுகிறீர், எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர், எங்களை நீர் பலப்படுத்துகிறீர், எங்களுக்கு உடலுக்கு உள்ளமும் உள்ளத்திலே உறுதியான மனநிலையும் தந்து ஆசீர்வதிக்கக்கூடிய உமது மேலான கிருபைக்கு நன்றி, நன்றி, நன்றி இறைவா. அப்பா பிதாவே, நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு மேன்மை மிக்கவர், எங்களோடு கூட இருக்கிறவர். நன்றிப்பா, நன்றி. இதோ இன்றைய நற்செய்தியில் லூக்கா நற்செய்தி 6:20-26 உள்ள வசனங்களில் எங்களை பேசி தேற்றுகின்றீர். இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை, ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே. இப்பொழுது பட்டினியாய் இருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும்போது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினர்களும் இவ்வாறே செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்போது உண்டு கொழுத்திருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்போது சிரித்து இன்புற்று இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருருவி துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள். அப்பா பிதாவே, அருமையான வசனங்களில் எங்களை இன்று தேற்றுகின்றீர். இந்த உலகத்தை பார்க்கும்போது, உலக சூழ்நிலைகளை பார்க்கும்போது நாங்கள் கலங்கி விடுகின்றோம், கலங்கி போகின்றோம். எங்களுக்கு அது இல்லையே, இது இல்லையே, எங்களுக்கு எல்லோரும் மற்றவர்கள் நன்றாக இருக்கிறார்களே, எங்களுக்கு ஒன்றுமில்லையே என்றெல்லாம் நாங்கள் கவலைப்படுகிறோம். அன்பான ஆண்டவரே, இதோ இன்று நீர் எங்களுக்கு
சரியான பாடத்தை கற்பித்து தருகிறீர். இந்த பூமியில் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறவர்களுக்கு மறுவுலகில் என்ன கிடைக்கும்? இதோ நீ அனுபவித்து விட்டாய், எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு விட்டாய், இன்பமாய் வாழ்ந்தாய். உலகத்தை பற்றிய கவலைதான் உனக்கு அதிகமாய் இருந்தது, ஆனால் விண்ணகத்தை பற்றி உனக்கு கவலையே இல்லை. உண்டு மகிழ்ந்து குடித்து ஆடி பாடி எல்லாம் எல்லாம் பஞ்சு மெத்தையில் தூங்கி மெத்தை வாங்கினேன், தூக்கத்தை தவங்க முடியவில்லை என்ற சொல் வழக்குக்கு இதோ எல்லாவற்றையும் அவர் வாழ்ந்தார்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் ஆண்டவரே, இதோ இப்பொழுது பட்டினியாக கிடக்கிறவர்களையும், இப்பொழுது ஆறுதல் என்று தவிக்கிறவர்களையும், ஆற்றல் இல்லாமல் இருக்கிறவர்களையும், இதோ இப்பொழுது தலைசாய்க்க கூட இடமில்லாமல் வீடு இல்லாமல் இருக்கிறவர்களையும் பார்த்து நீ சொல்கின்றீர், இதோ நீங்கள் விண்ணகத்தில் பேறு பெற்றவர்களாய் இருப்பீர்கள். ஏனென்றால் இந்த ஏழைகள் தங்களுக்கு உதவி இல்லாதவர்கள், ஆழ்பணம் பொருள் பணம் இல்லாத மக்கள் உண்மையே தங்களுடைய உன்மீது தம் கண்களை பதித்து காத்து கொண்டிருக்கிறார்கள். இதோ வேலையாட்கள் வேலை செய்துவிட்டு எஜமானிடம் கூலிக்காய் காத்து நிற்பது போல இந்த ஏழை பிள்ளைகள் அன்றாட உழைத்து கடினப்பட்டு உழைத்து உண்மையாய் நேர்மையாய் உடல் உழைப்பை முழுவதையும் கொடுத்து உழைத்து சம்பாதித்து உண்டி சிறிதளவு குறைவான மிகவும் சுவையான உணவில்லாமல் சாதாரணமான உணவை உண்டு ஆண்டவரே வாழ்ந்து வந்த அந்த நிலை அப்படியாய் அவர்கள் இருக்கும்போது உண்மையே உற்று நோக்கி பார்க்கிறபடினால் எல்லா உதவிக்கும் நான் எங்கு செல்வேன்? எனக்கு உதவி ஆண்டவரிடமிருந்தே வரும். விண்ணகத்தை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன், எனக்கு உதவி ஆண்டவரிடம் இருந்தே வரும் என்று சொல்லக்கூடிய அந்த பிள்ளைகளை பார்த்து நீ சொல்கின்றீர், நீங்கள் பேறு பெற்றவர்கள், நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள், உங்கள் வாழ்வு வளம் பெறும், நீங்கள் வாழ்வீர்கள், அழிய மாட்டீர்கள் என்று ஆண்டவரே பார்த்து சொல்கின்றீர். அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் நம்முடைய மனதை அலசி ஆராய்ந்து பார்ப்போம். நாம் எங்கே இருக்கிறோம், நாம் எங்கே இருக்கிறோம்? ஆண்டவர் சொல்கின்றார், மகனே மகளே கலங்காதே திகையாதே, இந்த கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்டு இதோ எல்லாவற்றையும் இழந்த நிலையில் நிற்கின்றீர்களா? எல்லாம் முடிந்து விட்டது என்று கதிகலங்கி நிற்கிறீர்களா? அஞ்ச வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், நான் இருக்கிறேன், உங்களோடு நான் இருக்கிறேன். உங்களை விடுவிக்கவும், உங்களை சுகப்படுத்தவும், உங்களை பலப்படுத்தவும், உங்களை உறுதிப்படுத்தவும் உங்களுக்காக நான் இருக்கிறேன். கவலைப்பட வேண்டாம் என்று எங்களை தேற்றுகிற தெய்வம் நீர்தானே. நன்றி இறைவா, நன்றி அப்பா, நன்றி. தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். இன்று இந்த நாளை ஆசீர்வதிப்பீராக. உலகத்தில் உள்ள அத்தனை பிள்ளைகளையும் உம்மை நோக்கி இந்த அதிகாலை பொழுதில் கூட ஆண்டவரே எழுந்தவுடன் உடைய திருமுகத்தை பார்க்க நிற்கின்றோம், உடைய திரு முன்னிலையில் காத்து நிற்கின்றோம். உடைய அன்பிற்காய், உடைய இரக்கத்திற்காய், உடைய ஆசீர்வாதத்திற்காய் நாங்கள் காத்து நிற்கிறோம். எங்களை கைவிடாத நேசரே, இன்று எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக, எங்களை நீர் தொடுவீராக, எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை உறுதிப்படுத்துவீராக. எங்களுடைய உள்ளம் விரும்புவதை, இதோ உன் உள்ளம் விரும்புவதை நான் உனக்கு அருள்வேன் என்று சொன்னவரே எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களை கைவிட்டு விடாதையும், எங்களுக்கு மிகவும் நெருக்கமாய் இருக்கிற தகப்பனே, இந்நாள் வரைக்கும் காத்து கொண்டவரே, இந்த காலை பொழுதில் எல்லா பிள்ளைகளுக்காய் மன்றாடுகிறோம். வேதனையிலும் துன்பத்திலும் உடல் வியாதியிலும் கடன் பிரச்சனையிலும் குடும்ப சூழ்நிலைகளும் தத்தளித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவரே சமர்ப்பிக்கிறோம். எங்களுக்கு உதவி வரக்கூடிய கண்மலையாகிய உம்மை நோக்கி பார்க்கின்றோம், உம்மை நோக்கி பார்க்கின்றோம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். காப்போகும் போதும் காத்திடுவார், திரும்பும் போதும் காத்திடுவார், போகும் போதும் காத்திடுவார், திரும்பும் போதும் காத்திடுவார், இப்போதும் எப்போதும் என்னாலும் காத்திடுவார், இப்போதும் எப்போதும் என்னாலும் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அன்பு ஆண்டவரே, உம்மை நான் பார்க்கிறேன். என் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் என்னுடைய பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் உடன் பிரபா உலகத்து மக்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளுக்காய் மன்றாடுகிறேன். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம்.
இதோ நீர் எத்தனை அற்புதங்களை செய்து வருகிறீர். உம்மை சார்ந்து வாழ்கிற பிள்ளைகள், நம்பிக்கையெல்லாம் இது வைத்த பிள்ளைகளுக்கு நீர் யாவற்றையும் செய்து முடிக்கிறீர். இதோ இன்று பணக்காரர்களுக்கும் பணபலம் படைத்தவர்கள், ஆழ்பலம் படைத்தவர்கள் எப்படியாய் தள்ளப்படுகிறார்கள். அவர்கள் சொந்த முயற்சியில் அவர்கள் நம்பி இருக்கிறபடினால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய எளிநிலையையும், ஏழை மக்களாகிய மக்கள் உம்மை மட்டுமே தாங்கி பார்க்கும் பொழுது, உம்மை மட்டுமே நோக்கி இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஆசீர்வாதங்களையும் சுட்டி காண்பித்திருக்கிறேன். நன்றி இறைவா. நாங்கள் இன்னும் எங்களுடைய விசுவாசத்தை இது நிமித்தம் நீர் உறுதிப்படுத்துவதற்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை திடப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை உறுதிப்படுத்தும். இந்த காலை பொழுதில் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய சகோதர சகோதரருடைய விசுவாசத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள ஆண்டவரே உதவி செய்வீராக. சந்தோஷப்படுகிறோம் ஆண்டவரே, ஏழையாக இருப்பதால் சந்தோஷப்படுகின்றோம். எல்லா வசதிகளும் இல்லாமல் இருக்கிறபடியினால் சந்தோஷப்படுகின்றோம். இப்பொழுது நாங்கள் துன்பத்திலும் துயரத்திலும் அலைகழிக்கப்படுகிறபடியினால் நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம். ஏனென்றால் இந்த துன்ப சூழ்நிலையில் எல்லாம் சூழ்நிலைகளில் எல்லாம் நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். உண்மை நீரே எங்களுக்கு ஆதாரமும் அடைக்கலமும், நீரே எங்களுக்கு நம்பிக்கையும் வழியும் மீட்பும். ஆகவே உம்மை நோக்கி பார்க்கிறபடியினால் இயேசுவே, எங்களை முழுவதும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக, எங்களை நீர் தொடுவீராக, உமது வல்லமைக்குள் எங்களை வைத்து காத்துக்கொள்வீராக. நல்ல பிதாவே, இன்றும் என்றும் எப்பொழுதும் இதோ உலக பிள்ளைகள் அனைவரையும் உமது கரங்களுக்குள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அவரவர் தேவையை இன்று நீர் சந்தித்தருளும். உம்மை நோக்கி எழுப்பக்கூடிய ஜெப விண்ணப்பங்கள் அனைத்திற்கும் பதில் தந்து ஆண்டவரை ஆசீர்வதித்து எங்களை கட்டி எழுப்பி காத்துக்கொள்ளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த இணையதளத்தோடு இணைந்து ஜெபித்த எல்லா பிள்ளைகளுக்கும் இறைவனுடைய அருளும் ஆசீரும் நிரம்ப கிடைத்து புதிய வாழ்வுக்கு வழிநடத்தி செல்வீராக. ஆமேன்.